ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, உங்களோட மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிட்டு ஏரோப்ளைன் மோட்ல எப்படி நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி பல வெப்சைட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் நினைக்கிறேன். கன்ஃபார்மா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம இந்த ஏரோப்ளைன் மோடை, ஸோ இப்போ பாருங்க, இந்த ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே போல் உங்களுக்கு பல விதமான அப்டேட்டட் டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா, வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக கால் பட்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பட்டன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டயல் பேட் ஓப்பன் ஆகும். இந்த டயல் பேடில் நீங்கள் என்ன டைப் பண்ணும் அப்படின்ற சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது, எப்படி ப்ரோ நான் வந்து மொபைல் டேட்டா இருந்தால் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாமே யூஸ் பண்ண முடியும், ஆனால் ஏரோப்ளைன் மோடில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எக்கச்சக்கமாக டவுட் இருக்கும். அது எல்லாமே இப்போ பார்த்துடலாம். நீங்கள் உங்களோட மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா *#4636# அப்படிங்கிற டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜ் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 & 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோன் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட மொபைலில் எல்டி மோட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏரோப்ளைன் மோட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரோப்ளைன் மோடை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிடுச்சு, நெட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரோப்ளைன் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு எல்டிஇ இருக்கான்னு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த நிறைய ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா LTE/TD SCDMA UMTS. ஸோ இது இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ரேடியோ பவர் நெக்ஸ்ட்டு வோல்ட் ப்ரொவன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைல் டேட்டா அதாவது மொபைல் ரேடியோ பவரை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல 0 பைட்டுன்னு இருக்கும், அந்த 0 பைட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதாவது 0 பைட்டுன்றது உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணும், அதாவது மொபைல் டேட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே வந்து எனக்கு ஏரோப்ளைன் மோடில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன் பின் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிங் பிங் அப்படின்னு இருக்கும், HTTP அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ் ஃபெயில் பாஸ், அதாவது உங்களுக்கு 2 பாஸ் இருந்தாலே கன்ஃபார்மாக நீங்கள் வந்து உங்களோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாம், அதாவது ஏரோப்ளைன் மோட்லேயே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 2 பாஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்து அடுத்த ஃபியூ செகண்ட்லே நான் வந்து ஏரோப்ளைன் மோடில் வச்சுட்டு இப்போ வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆன அடுத்த செகண்டை பாருங்கள், எனக்கு வந்து மொபைல் டேட்டா அதாவது ஏரோப்ளைன் மோடில் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும், ஏரோப்ளைன் மோட்லேயே எனக்கு வந்து வாட்ஸ்அப் யூஸ் ஆகுது. ப்ரோ வாட்ஸ்அப் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, நீங்கள் வேறு விதமாக ஏதாவது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மொபைல் டேட்டா ஆஃபில் இருக்குது, வைஃபை ஆஃபில் இருக்குது, நம்மளுக்கு ஏரோப்ளைன் மோட் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், கன்ஃபார்மாக இது ஒரு ரகசியமான ட்ரிக் தான் இது. இதை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு சூப்பரான ட்ரிக் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ, இது வந்து ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்களேன் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ஆட் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் கூட எனக்கு வந்து எப்படி வீடியோ ப்ளே ஆகுது, எனக்கு ஏரோப்ளைன் மோடில் தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கும் டவுட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ரகசியமான ட்ரிக்கு தான் இது. கன்ஃபார்மாக இதை உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான இதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக எல்லாமே பப்ளிஷ்டாக உடனே காமிச்சிருவாங்க. அதாவது
எந்த விதமான நம்மளுக்கு ரிஸ்க்கும் இல்லாமல் மெயின் ஆப்ஷனாக இது கொடுத்துருவாங்க ரெட்மி மொபைலில். மற்ற மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஏரோப்ளைன் மோடில் இருக்குது, ஆனால் எனக்கு மொபைல் டேட்டா யூஸ் ஆகுது. ஸோ கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க, மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.